हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, वेलकम टू आवर चैनल। இன்னைக்கு கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்குது. இந்த கூலிங்கில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு 6 மணி ஆகுது. 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் வச்சு விட்ருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பால் சூடானதும் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்ததும் டீத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ டீ வந்து நல்லா கொதிக்கட்டும். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தண்ணி குடித்ததும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம டீ குடிச்சுக்கலாம். அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ குடிச்சிடலாம். டீயெல்லாம் குடிச்சாச்சு, அடுத்ததா வீடெல்லாம் கூட்டிடலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்ததும் அதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் இது வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போ நூடுல்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். அடுத்ததா இதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்குறோம்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்து இப்படி கிளறி விடுறோம். எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம கிண்டிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் தாளிச்சிடலாம். நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் வந்து சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி சேர்த்துக்கலாம்.
பூண்டு அடுத்ததா வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னா அடுத்ததா நம்ம காய்ங்களை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்ததும் காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் காய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும் காயெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கலாம் அடுத்ததா சில்லி சாஸ் அடுத்ததா சோயா சாஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல வினிகர் இது சேர்த்ததும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதாங்க அடுத்ததா நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்ததும் இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்படி கிளறி விட்டுறலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததும் பெப்பரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எக் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பாப்பா யாதிரா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கும் டேஸ்ட்டு கொடுத்துடலாம் பாப்பா அவ்வளோதாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு அடுத்ததா இப்போ நம்ம பாத்திரம் விளக்கிடலாம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையில் யூஸ் பண்ணது மட்டும்தான் இருக்குது ஏன்னா நான் எப்பயுமே நைட்டு பாத்திரம்லாம் விளக்கி அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் படுப்போம் ஸோ அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரம் விளக்குற கஷ்டமும் நமக்கு பெருசாக தெரியாது இப்போ பாத்திரம் விளக்கிடலாம் தொடச்சாச்சு அவ்வளோதாங்க என்னோட கால வேலையெல்லாம் ரொம்பவே சூப்பராக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மனம் நிறையட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் தேங்க்யூ